எனக்காக நீங்க பண்ணி கொடுங்க. கண்டிப்பா நீங்க சொன்னா எல்லா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் கேட்பாங்க. வெக்கமா இல்ல உனக்கு இப்படி பேசுறதுக்கு? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன சொல்றது? நான் சொல்றேன், இந்த கம்பெனிக்கு எம்டி ஆகக்கூடிய தகுதி உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. உன்னை யாருமே கவனிக்கிறது இல்ல, உனக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, மதிப்பு கொடுக்கறது இல்லன்னு சரசரமா புலம்பிக்கிட்டே இருக்கிற. மரியாதைங்கிறது நீயா தேடி போய் வாங்கிக்கிறது இல்ல, அதுவா உன்னை தேடி வரணும். என் பொண்ணு ருத்ராக்கு இருக்கிற தகுதியில 10% ஆவது உனக்கு இருக்குதா? இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு எம்டி ஆகிறதுக்கு அதுக்கு ஆளுமை இருக்கணும், திறமை இருக்கணும். அது உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையே. ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? அதுக்காக உன்னை தயார்படுத்திக்கணும். கஷ்டப்பட்டு உன்னை தயார்படுத்திக்கிட்டு அந்த நிலைமைக்கு வரணும். என் மக ருத்ரா இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை நான் அவளுக்கு உருவாக்கி கொடுக்கல, அவளோட திறமையாலையும் அறிவினாலையும் தன்னாலே உருவாக்கிக்கிட்டான். கம்பெனி விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் மட்டும் நினைக்காத, கண்டிப்பா பண்ண மாட்டேன். எப்படி பண்ணுவேன்? நீயும் இந்துவும் சேர்ந்து கம்பெனில பண்ணாத தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்க, இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் தெரிஞ்சு நான் ஏன் பேசாம இருக்கேன்னு தெரியுமா? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரி பாட்டி, நீங்க எனக்கு அபிஷியலா எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா பர்சனலா நான் உங்க பேட்டி தானே. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கும் சிவாவுக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை அந்த சக்தி தான் நிப்பாட்டினா. ஆனா அவளை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளாம இன்னும் ஆபீஸ்லயே வச்சிட்டு இருக்கீங்க. வேணும்னா பாருங்க, எனக்கு கொஞ்ச நாள்ல அவ சிவா கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர மாதிரி பண்ணுவா. புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, புருஷனோட கம்பெனில பொண்டாட்டி வேலை பாக்குறதுலதான் என்ன தப்பு இருக்கு சொல்லு பாக்கலாம். இந்த கிழவி இங்க வந்ததுல இருந்து சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த நம்ம யாருமே சொல்லலையே. ஆனா இந்த கிழவி அதை கரெக்டா கண்டுபிடிச்சு இப்ப லாக் பண்ணுதே, எப்படி? பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைய சொல்றேன், இதுக்கு மேலயும் நீ என்கிட்ட நடிக்காதேன்னு சொல்றேன். நீயும் இந்துவும் சேர்ந்து பண்ணின அராஜகம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேல எல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்றேன். உனக்கு அசிங்கமா இல்ல? யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா செட்டில் ஆகுறத விட்டுட்டு அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்படுறியே. ஏற்கனவே சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல? என்ன அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறீங்க?